எல்லாம் கத்தி கூப்பாடு போடுறீங்க, இப்போ திறந்து விடணும், திறந்து விட்டா எல்லாம் உள்ள போய் படுத்துக்குவீங்க, அப்படித்தானே? ஆ போங்க போங்க. இந்த கோழிகள் வந்துட்டுங்க நினச்ச இடத்துல போய் முட்டையை வச்சுருது. நினச்ச இடத்துல முட்டையை வைக்கிது அப்படின்னா மேச்சல போகிற இடத்துல வந்து முட்டையை போட்டு போட்டு அது வாட்டுக்கு வாத்து மாதிரி நடந்து போயிருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லைங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது நண்பர்களாக கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி கோழி பண்ணை உங்களோட கோழி பண்ணை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி முழுவதும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கடந்த 3 வருடமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பண்ணையில் வளர்க்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு வந்துட்டு அம்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வரதில்லைங்க. அது எதனால் வரதில்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக ஒரு வீடியோ அடுத்தது பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற செட்டப் எல்லாமே வந்துட்டு மாற்றி அமைக்கலான்ட்டு இருக்கேன். அது எதனால் மாற்றி அமைக்கிறேன், எப்படி மாற்றி அமைக்கிறேன், அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோவாகும். 3வது வீடியோவாக 2 கண்களுமே தெரியாமல் ஒரு கோழி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 மாதமாக என்னுடைய பண்ணையில் இருக்குது. அது எப்படி தீன் சாப்பிடுது, எப்படி தண்ணி குடிக்குது, மற்ற கோழிகள் கூட எப்படி மேச்சலுக்கு போகுது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கோழி பண்ணையாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கடந்த 1 வருடமாக வந்துட்டு கறிக்காக விற்பனை செய்கிறத நான் முற்றிலும் நிறுத்திட்டேங்க. இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து கோழி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி அதை தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவும் போக போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு ஒரு 200 தாய்க்கோழிகள் இருக்குதுங்க. அதாவது 200 தாய்க்கோழிகள் ஒரு 20 சேவல் பக்கம் இருக்குது. நான் வளர்க்கக்கூடிய இனம் வந்து பார்த்திங்கன்னா பெருவடை, சிறுவடை, கலப்பு, இடைவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இனத்தை நான் வளர்த்திட்ருக்கேங்க. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலே வந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நிறையா தலைப்புகளை பார்த்துருப்பீங்க, 100 தாய்க்கோழி 200 தாய்க்கோழி இருந்தால் வருஷம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாத வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12,500 தான். ஒரு கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா விலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோழி குஞ்சு வந்து சேல்ஸ் பண்ண தான் போன மாத வருமானங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 குஞ்சுகள் வந்து இப்போ இருக்குது, அது கேட்டிருக்காங்க, கொடுத்துருவேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுவரைக்கும் ஒரு 25 கோழிகள் வந்துட்டு ஒரு 300 சில்லற முட்டைகள் வச்சுருக்கு. அதை தூக்கி நான் இன்குபேட்டரில் போட்டுட்டேன். அடுத்ததாக இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 முட்டைக்கு மேலே வச்சுருக்காங்க. இப்போ டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 முட்டைகள் வந்து கிடச்சிருக்குதுங்க. சமீபத்தில் கிடச்ச 100 முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக இந்த தெர்மாகோல் இன்குபேட்டர் வந்துட்டு ஒன்று வாங்கி அதில் வந்துட்டு நம்ம இன்குபேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு முயற்சி. அதுக்கு வந்து நம்ம சுகு சகோகிட்ட தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேங்க, அவர் அனுப்பிச்சுட்ருக்காரு. இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே இன்குபேட்டர் எனக்கு கையில் கிடச்சிருச்சுன்னா நான் அதையும் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன், பாருங்கள். சமீப காலமாக நான் வந்துட்டுங்க ஒரு நாள் குஞ்சு விற்பனை செய்கிறது இல்லைங்க. அதில் நிறையா நடைமுறை சிக்கல் வருது. ஏன்னா நம்மகிட்ட உற்பத்தி ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்போ ஒரு 200 குஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் வெறும் 12,000 தான் வருது. ஏன்னா நம்ம குஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை நம்பித்தான், முழுவதும் நம்ம அதை நம்பித்தான் இருக்கிறோம். ஏன்னா தாய்க்கோழிக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதை நம்பித்தான். அப்படி இருக்கும் பட்சத்துலேங்க நீங்கள் வந்துட்டு அதை 1 மாதமாக நீங்கள் வந்து வளர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் குஞ்சு வந்து ஒரு 130 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் போகும்போது நீங்களே கணக்கு போட்டுங்க. ஒரு 13,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 100 குஞ்சு, இதை ஒரு 200 குஞ்சு விற்கும்போது 26,000 ரூபா, அது ஒரு கணிசமான ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். இது பெருசாக ஒன்றும் நம்ம மெனக்கட வேண்டிய விஷயமெல்லாம் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட அந்த கட்டமைப்பு ஏற்கனவே இருக்குது. அதனால் 1 மாதம் குஞ்சு விற்கிறத வந்துட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து இந்த கருத்து வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா அது உங்களுடைய கட்டமைப்பு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். எனக்கு வந்து உற்பத்தி கம்மி, இடவசதி இருக்குது, அதனால் நான் வந்து என்னால் முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் குஞ்சு வாங்குறவங்க வந்து அது வளர்க்க தெரிஞ்சவங்க வாங்கினா தான் சரியாக இருக்குங்க. இப்போ நான் வந்து வெளியெல்லாம் எங்கேயுமே அனுப்புறது இல்லைங்க, நான் அந்தளவுக்கு உற்பத்தி இல்லை. இப்போ இப்போ எங்கிட்ட வந்து வாங்குறவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்னோடய ஊருக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து வாங்குறாங்க. இவங்க கேட்குறதே என்ன அப்படின்னா இந்த ப்ரூடிங் போடுற விஷயத்தை சொன்னாவே அவங்க வந்து அந்த கோழி குஞ்சு வாங்குற விருப்பமே அவங்களுக்கு போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சந்தைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையோட முகப்பில் சிறுசவர் வலையடிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கினி கோழி குஞ்சு, வான்கோழி குஞ்சு, அசில் கிராஸ் குஞ்சுகளெலாம் வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த குஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா 10 குஞ்சு 20 குஞ்சு வாங்கி நம்ம தோட்டம் வச்சிருக்கிறவங்களே வந்து வளர்க்கும்போது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் மெனக்கடணுங்கிறது இல்லை, ஈஸியாக வாங்கி வளர்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தூய நாட்டுக்கோழிகள் வளர்க்குறதுக்கும் விருப்பப்படுறாங்க. அதனால் நான் வந்துட்டு 1 மாதம் குஞ்சு தான் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க
இருக்கிறது. நான் வந்துட்டு மேட்ச்சில் முறையில் கோழி வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு சிறு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிகள் வந்துட்டுங்க நினச்ச இடத்துல போய் முட்டை வச்சுருது. நினச்ச இடத்துல முட்டை வைக்கிது அப்படின்னா மேட்ச்சில் போகிற இடத்துல வந்து முட்டை போட்டு போட்டு அது வாட்டுக்கு வாத்து மாதிரி நடந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லைங்க. அது தேர்ந்தெடுக்குது ஒவ்வொரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அங்கே தான் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் ரெகுலராக முட்டை போடுறது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோழி இருக்குதுங்க. 30 கோழியில் ஒரு 20 கோழி செடுக்கில் முட்டை விடுது, மீதி இருக்கிற 20 கோழி எங்கெங்கே அதுக்கு அது சேஃபாக நினைக்குதோ அந்த இடத்துல போய் முட்டையிட ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை தேடி தேடி வந்துட்டு நம்ம முட்டை எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிற கோழி வந்துட்டு முதலாவதாக இது ஒன்று பாருங்கள், கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கோழி வந்துட்டு 4 முட்டை போட்டிருக்கு. அந்த முட்டை மேலே இது வந்து கிறுக்கில் இருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 1, 2, 3, 4, 5 கோழி இருக்குது. ஆக மொத்தம் இந்த இடத்துல 6 கோழி. அதற்கடுத்ததாக நான் வந்து செட் பண்ணி வச்சது இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். கோழிகள் வந்துட்டு முட்டை விட்றக்கு, ஆனால் இதுக்குள்ளே ஒரு கோழி வந்து முட்டை விட்றதில்ல. பாருங்கள் இங்கே ஒரு கோழி 7. அடுத்ததாக இங்கே 2 கோழி 8, 9. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாத குஞ்சுகள் வந்துட்டு விற்பனைக்காக தயாராக இருக்குது. நம்ம அப்படியே அடுத்த செட்டுக்கு போவோம். இந்த செட்டில் 9 கோழிகள் இருக்குது. அடுத்த செட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சற்றும் அசைவற்ற நிலையில் இங்கே ஒரு 3 கோழி கிடக்கு. 10, 11, 12. ஒரு 13, 14, 15, 16 கோழிகள் இந்த இடத்துல இருக்குது. என்னடா கோழி பண்ணக்குள்ளே இவ்வளோ எச்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் தான் இருக்குங்க, எந்த விதமான துர்நாற்றம் இருக்காது. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தென்னமரத்துக்கு 2 கிலோ வீதத்தில் வந்துட்டு நான் எடுத்து நம்ம தென்னந்தோப்புக்கு போட்டுருவேன். அப்படியே பாருங்கள் எங்கெங்கே முட்டை போட்டு வச்சுருக்குது, எங்கெங்கெல்லாம் கிரிக்கில் படுத்துருக்குதுன்னு உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 2 கோழி இருக்குது. இங்கே ஒரு 2 கோழி இருக்குது. நினச்ச இடத்துல முட்டை போட்டுறாங்க, நினச்ச இடத்துல அடப்படுத்திருக்காங்க. இது பாருங்க இங்கே. அதுக்கடுத்தது பாருங்கள் பெரு சம்மந்தமே இல்லாத இடத்துல இங்கே ஒரு 5-6 கோழி கிடக்கு. இப்போ கோழிகள் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் முட்டை போட்டிருக்குது, அந்த முட்டை போட்ட இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அடைக்கிறதுக்கு விழுந்து தெரியாமல் வந்து கோழிகள் படுத்துருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோழிகளை அதே இடத்துல அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து தெளிஞ்சு அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆனாலும் வந்து அடைக்கலுக்கு தெரிகிறது இல்லைங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழிகள் வந்து அடையில் இருக்கும்போது அப்படியே வந்து இறந்தும் போயிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முட்டை இட வரைக்கும் அது எங்கேயோ போய் அதற்கு பிரிப்பட்ட இடத்துல முட்டை விட்டுட்டு போகுது. நம்ம முட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி முட்டை இல்லாத நீங்கள் போய் பார்க்குறீங்க, செக் பண்ணி பார்க்குறீங்க, முட்டை இருக்கிறதுக்கு பதிலாக கோழி வந்து இருக்குது, ஒரு 2 நாள் விடுங்க. 2 நாள் விட்டுட்டு அதே இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த கோழியில் தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போய் உங்கள் மெயின் ஷெட்டு எங்கே வந்து முட்டை போட்டிருக்குதோ அதிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 50 அடி, அதிகபட்சமாக 50 அடி 100 அடி வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு, எனக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இன்னொரு ஷெட்டு இண்டிவிஜுவலாக தனியாகவே இருக்குதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிற கோழியில் மொத்தமாக பிடிச்சி கொண்டு போய் அந்த ஷெட்டுக்குள்ளே போட்டுங்க. வெறும் தண்ணி மட்டும் 2 நாளைக்கு வச்சுருவேங்க, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் தீன் போட்டுருவேன். 1 வாரம் கழித்து அந்த கோழியில் திறந்து விட்டுருவேன். திறந்து விட்டு எல்லா கோழியிலும் மேட்சலுக்கு போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மறுபடியும் வந்து அது எங்கே முட்டை வச்சு தான் அந்த இடத்த தேடி போய் படுத்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 25 கோழி கொண்டு போய் விட்டோம் வச்சிங்களா, எப்படி இருந்தாலும் ஒரு 10 கோழி மறுபடியும் அது முட்டை போட்ட இடத்துக்கு தான் போகும். ஏன்னா 1 வாரத்தில் தெளிகிறதுல ஒரு சில கோழிகள் மறுபடியும் அந்த கோழியில் 10 கோழியை பிடிச்சிட்டு வந்து அதே செட்டுக்குள்ள போட்டு தண்ணி தீனி போட்டு 1 வாரம் விட்டோம் அப்படின்னா சுத்தமாக கிறுக்கு தெளிஞ்சிடும், நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும். அதையும் பார்க்கலாம் வாங்க. Yeah.
செட்டை வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டேன். இப்போ இதோட சவுண்டை கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிற்கு கோழிகளோட சவுண்டு. ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் கற்றுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிடை மற்றும் பெருவிடை கலப்புங்க. பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவிடை கோழி மாதிரியே இருக்கும், ஆனால் இருந்தாலும் இதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெட்டு கோழிகள் தான். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு அடைக்கிற்கு தெளிகிறதுக்கு ஒரு ஷெட்டுக்கு நம்ம கோழிகள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த செட்டில் வந்துட்டு நைட் லைட்டு போட்டு விட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து வேகமாக அடைக்கிற்கு தெளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்.